வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகள் முதலில் நடமாடும் தடுப்பூசி நிலையங்களை விரைவில் ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை நாளை முதல் ஆகஸ்ட் முதலாம் தேதி வரை மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்துக்கு மீண்டும் தடை இலங்கையில் ரயில்வே கோவிட் கொத்தணி உருவாகும் அபாயம் தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோருக்கு கட்டாய ராணுவ பயிற்சி மீண்டும் அறிவித்தார் அமைச்சர் சரத் வீரசக்கரம் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட பதினைந்து பேர் விடுவிப்பு சிங்கள மக்களின் அழிவு நிச்சயம் காயேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்தம் தெற்கில இன்றைக்கு கொதிக்கின்ற சிவில் சமூகங்கள் வந்து இந்த வடகிழக்கை நாசமாக்கின்ற இந்த இராணுவ அமைப்படுத்தல் சம்பந்தமாக ஒரு வாய் துறந்து ஒரு வார்த்தை கூட கதைக்காமல் இருக்கிறது நீங்கள் தமிழர்கள் அது தமிழர்கள் தானே என்று கைவிட்ட நீங்கள் அதுக்கு பிறகு முஸ்லீம்கள் அது முஸ்லீம்கள் தானே என்று கைவிட்ட நீங்கள் ஆனால் இன்றைக்கு உங்களோட கதவுலையே தற்ற அளவுக்கு எங்களுக்கு நடந்த அநியாயங்கள் தொடர்ச்சியாக எழுபத்தி மூன்று வருடங்களாக நடக்கிற அநியாயங்கள் இன்றைக்கு கட்சி வேதங்கள் என்ற அடிப்படையில் வந்து உங்களுக்கு வருகின்றது இலங்கை அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க திமுக வலியுறுத்தும் கனிமொழி உறுதி இலங்கையில் கொரோனா பரவலால் குழந்தை பிறப்பு விகிதத்தில் வீழ்ச்சி கொரோனா தொற்றால் பத்து குழந்தைகள் உயிரிழப்பு மட்டக்களப்பு கோரளை பெற்று வாகனேரி குடாமுனைக்கல் கிராமத்தில் மினி சூறாவளி முப்பது வீடுகள் சேதம் நோய்வாய்ப்பட்டு வீடுகளை விட்டு வெளியில் செல்ல முடியாதிருப்பவர்களுக்கு நடமாடும் தடுப்பூசி ஏற்றம் சேவையை விரைவாக ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ உரிய அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளார் நாடளாவிய ரீதியில் மாவட்ட மட்டத்தில் தடுப்பூசி எட்டும் நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன எனினும் நோய்வாய்ப்பட்டு வீடுகளை விட்டு வெளியில் செல்ல முடியாதிருப்பவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றுவது சிக்கலாக உள்ளது சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பொது சுகாதார பரிசோதனைகளின் உதவியுடன் அல்லது விசேட தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக தகவல்களை பெற்று நடமாடும் தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தை விரைவாக ஆரம்பிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் தடுப்பூசி ஏற்றுதல் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் கோவிட் ஒழிப்பு விசேட குழுவுடன் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் கடந்த சில நாட்களாக இனங்காணப்பட்டுள்ள கோவிட் நோயாளிகள் மற்றும் உயிரிழந்தவர்களில் அதிக சதவீதமானோர் கோவிட் தடுப்பூசி தெரிய தெரியவந்துள்ளது எனவே தடுப்பூசி ஏற்றுவதன் முக்கியத்துவம் குறித்தும் அது தொடர்பில் அறிவூட்டுவது குறித்தும் தடுப்பூசி ஏற்ற நிகழ்ச்சி திட்டத்திற்கு மக்களை உட்படுத்துவதன் அவசியம் குறித்தும் ஜனாதிபதி எடுத்துரைத்தார் எந்தவொரு துறையிலும் தொழிலில் ஈடுபட்டுள்ள ஒருவருக்கு தடுப்பூசி ஏற்றம் எந்தவொரு இடத்திலும் இலகுவாக தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குமாறு ஜனாதிபதி பணிபுரிய விடுத்துள்ளார் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்காக சுதேச ஊடகங்களை வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி எடுத்துரைத்தார் இலங்கையில் மாகாணங்களுக்கு இடையேயான பொது போக்குவரத்து சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக போக்குவரத்து மற்றும் சமுதாய போலீஸ் சேவைகள் ராஜாங்க அமைச்சர் திலம் அமனுக்கம தெரிவித்துள்ளார் ஜூலை பதினேழு முதல் அதாவது நாளை தினம் முதல் இவ்வாறு மாகாணங்களுக்கு இடையான பொது போக்குவரத்து சேவைகள் இடைநிறுத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி குறித்த காலப்பகுதியில் மாகாணங்களுக்கு இடையே பஸ் மற்றும் ரயில் சேவைகள் இடம்பெறாது என்றும் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டிருந்த பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டுள்ள போதும் மாகாணங்களுக்கு இடையிலான பயண தடை தொடர்ந்தும் அமலில் உள்ளது இந்நிலையில் அத்தியாவசிய தேவைகளுக்காக மாகாணம் விட்டு மாகாணம் செல்ல வேண்டியவர்களுக்கென்று மாத்திரம் கடந்த பதினான்காம் திகதி முதல் மாகாணங்களுக்கிடையில் மட்டப்படுத்தப்பட்ட அளவிலான பொது போக்குவரத்து சேவைகளை ஆரம்பிக்க போக்குவரத்து அமைச்சு தீர்மானித்தது ஆனால் இது தொடர்பாக ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைமைகளை கருத்தில் கொண்டு மீண்டும் மாகாணங்களுக்கிடையிலான பொது போக்குவரத்து சேவைகளை இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ரயில் ஊழியர்கள் பலர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாக ரயில்வே தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன இதனால் ரயில் சேவைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ரயில் சாரதிகள் தொழிற்சங்கத்தின் செயலாளர் இந்திக்க துடங்குட தெரிவித்துள்ளார் ரயில்வே ஊழியர்களிடையே தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்ற வேகத்தை பார்க்கின்ற போது மினிமாங்குட ஆடை தொழிற்சாலை மற்றும் பேலிகோட மீன் சந்தை கொத்தனைகளைப் போன்று ரயில்வே கொத்தனையொன்று உருவாக்கும் அபாயம் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்று அச்சம் காரணமாக தற்போது வரையில் இருபது முதல் இருபத்தி ஐந்து வரையிலான ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்திக்க தொடங்குடன் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை தற்போது பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் மக்கள் ரயில்களில் கூட்டமாக பயணிப்பதாலும் தொற்று பரவல் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஒழுக்கமான சமூகத்தை உருவாக்குவதற்காக பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோருக்கு ராணுவ முகாம்களில் பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் அலுபோமில மற்றும் ஹிரண பொலிஸ் இல்லியங்களை திறந்து வைக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது அவர் தற்போது நாட்டில் ஒழுக்கம் சீர்கேட்டுப் போயுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இதற்கு முன்னர் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோருக்கு ராணுவ பயிற்சி வழங்க வேண்டும் என்று நான் கூறும்போது அதனை சிலர் விமர்சித்ததாக குறிப்பிட்ட அமைச்சர் தனது இந்த கருத்து ராணுவ மயமாக்கள் அல்ல என்றும் தெரிவித்துள்ளார் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோருக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றால் அதற்கு ராணுவ முகாம்களே பொருத்தமான இடம் என்றும் அங்கேயே அதற்கான ஒழுக்கமும் வசதிகளும் இருக்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதனால் பொருத்தமான கற்கை நிறையொன்றை அறிமுகப்படுத்தி அதனை செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் வீரசேகர மேலும் தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்று நோயால் நாட்டில் பிறப்பு எண்ணிக்கை வகுவாக குறைந்துவிட்டது என்று பாரம்பரிய மருத்துவ ராஜாங்க அமைச்சர் சிசரா கொடி தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்றால் அமல்படுத்தப்பட்ட பயண கட்டுப்பாடுகள் காரணமாக திருமணங்கள் நடத்தப்படாதே இதற்கு முக்கியமான காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் மூன்று லட்சத்து குழந்தைகள் பிறக்கின்றன ஆனால் திருமணங்கள் இல்லாததால் ஓராண்டில் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை வகுவாக குறைந்துள்ளது கோவிட் நைன்டீன் காரணமாக இதுவரை நாட்டில் இறந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் மூவாயிரத்து அஞ்சூறாகும் ஆனால் புதிய பிறப்புகளால் இதனை சமப்படுத்தியிருக்க இருக்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் இதுவரையில் பத்து குழந்தைகள் பொரளை சீமாட்டி வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் ஜி விஜயசூரிய தெரிவித்துள்ளார் அத்துடன் தொன்னூறு குழந்தைகள் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குறித்த குழந்தைகளுள் எந்தவொரு குழந்தைக்கும் வைத்தியசாலைக்குள் வைத்து கொரோனா தொற்றவில்லை என்றும் இவர்கள் அனைவருக்கும் சமூகத்திலிருந்தே தொற்றியுள்ளது என்றும் புரளை சீமாட்டி வைத்தியசாலை பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் எந்தவித நிபந்தனைகளுமின்றி இலங்கைக்கு கோவிட் தடுப்பூசிகள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது இன்றைய தினம் பதினைந்து லட்சம் மொடர்னா கோவிட் தடுப்பூசிகளை இலங்கைக்கு அமெரிக்கா வழங்கியுள்ளது தடுப்பூசி இலங்கைக்கு வழங்குவதில் எந்தவித உள்நோக்கமோ நிபந்தனைகளோ கிடையாது என்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்லிட்ஸ் தெரிவித்துள்ளார் உலக சுகாதார அமைப்பின் கோவிட் திட்டத்தின் கீழ் அமெரிக்காவினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட ஒரு தொகுதி தடுப்பூசிகளை இவ்வாறு இலங்கைக்கு கிடைக்கப்பட்டுள்ளது இந்த தடுப்பூசிகள் உயிர்காக்க உதவும் என்றும் நோய் தொற்றை ஒழிக்க உதவும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கு நீண்ட காலமாக நிலைவருகின்ற உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ளும் வகையில் இந்த தடுப்பூசி உதவி வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த தடுப்பூசிகளை வழங்கும் போது எந்தவித வேறு நோக்கங்களும் கிடையாது என்றும் மக்களின் உயிர்காப்பதே நோக்கம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மற்றும் பதினைந்து பேர் முல்லைத்தீ விமானப்படை தனிமைப்படுத்தல் மையத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க போராட்டம் இன்று ஐந்தாவது நாளாகவும் தொடர்கின்றது இணையவழி கற்பித்த நடவடிக்கையிலிருந்து விலகி இந்த தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இதனால் இவர்களது விடுதலை தொடர்ந்து தற்போது முடங்கியுள்ள இணையவழி கல்வி சீராகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னதாக நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்ட போதிலும் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பிரதமர் செயலாளர் ஜோசப் ஸ்டாலினை போலீசார் பலவந்தமாக தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தியமை ஊடாக அவர்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதென்று உத்தரவிடுமாறு கோரி சட்டத்திரணி ரவீனா டி சில்வா இன்று உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கொழும்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தி தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய முன்னிலை சோசியலிச கட்சியின் பிரச்சார செயலாளரான துமிந்த நாகவ தனிமைப்படுத்தலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார் கண்டி உள்ள தனிமைப்படுத்தல் முகாமில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் துமிந்த நாகோமோ உட்பட ஆறு பேர் விடுதலையாகி இருக்கின்றனர் இதேவேளை துமிந்த நாகோமோ தொடர்ந்த மனு எதிர்வரும் தேதி விசாரணைக்கு எடுத்துக் உள்ளமை குறிப்பிடத்தக்கது தனிமைப்படுத்தப்பட்டுள்ள இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட சிவில் அமைப்பினரை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி பதினேழு தொழிற்சங்கத்தினர் இன்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி செயலகத்தின் முன்பாக எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தற்போதைய நெருக்கடியான சூழலில் ஆசிரியர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் விரைவில் தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டக்காரர்கள் ஜனாதிபதி செயலாளரிடம் ஒன்றை கையளித்தனர் குறித்த மகஜரில் ராணுவ ஆட்சியின் ஊடாக சிவில் நிர்வாகத்தை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது இலவச கல்விக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த முப்பது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் எதிர்வரும் இரண்டு மாத கால பகுதிக்குள் கோவிட் தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு பிசேட் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மாகாண மக்களுக்கான தடுப்பூசி எட்டும் செயற்பாட்டை விரைவுபடுத்துவது தொடர்பில் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி கோதபாய் ராஜபக்சேவுடன் கலந்துரையாடி விசேட சந்திப்பை ஏற்பாடு செய்துள்ளார் அதற்கமைய வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த முப்பது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் கோவிட் தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அடக்குமுறை என்பது தங்கள் மீது பிரயோகிக்கப்படுகின்றது என்பதை உணராத பட்சத்தில் சிங்கள மக்களின் அழிவு நிச்சயம் இடம்பெறும் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ராணுவமயப்படுத்தல் என்றது வந்து இன்றைக்கு தெற்கில் வந்து இந்த குத்தலாவல அகாடமி உடைய சட்டப்பேரவை ஊடாக ஆரம்பிப்பதற்கு எத்தனை இந்த சந்தர்ப்பத்திலே தெற்கு கொதிக்கின்றது ஆனால் வடகிழக்கு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து சின்ன மொண்டசூரி பாடசாலைகளிலே வந்து படிப்பிக்கிறதுக்கு வந்து இன்றைக்கு சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருந்த நபர்களை தான் இன்றைக்கு விடுகிறார்கள் கவத்தொழில் செய்கிறவர்களுக்கு போட்டியாக வந்து இன்றைக்கு இராணுவம் வந்து கவனம் செய்கின்றது அப்படிப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் வந்து இராணுவம் படுத்துகிற வேலை திட்டம் வடகிழக்கில் தமிழர் தாயகத்தில் வந்து கிட்டத்தட்ட பன்னிரண்டு பதிமூன்று வருடங்களுக்கு மேலாகவே வந்து நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வந்து ஒரு சில முற்போக்குவாத அமைப்புகளை தவிர தெற்கில் இன்றைக்கு கொதிக்கின்ற சிவில் சமூகங்கள் வந்து இந்த வடகிழக்கை நாசமாக்கின்ற இந்த இராணுவ அமைப்படுத்தல் சம்பந்தமாக ஒரு வாய் துறந்து ஒரு வார்த்தை கூட கிடைக்காமல் இருக்கிறது மிக தெளிவாக எந்தளவு தூரத்துக்கு வடகிழக்கில் வாழுகின்ற மக்களுடைய அது விசேஷமாக தமிழர்களை இந்த சிங்கள பௌத்த இனவாத அரசு கட்டமைப்பு பாவித்து இப்பொழுது வந்து தங்களுடைய நிலங்கள் தெற்கும் உறுதிப்படுத்துவதற்கு அவர்கள் அடக்குமுறையை பயன்படுத்துவதற்கு இன்றைக்கு அந்த இராணுவ மேம்படுத்தலை வந்து தெற்குளையும் பாவிக்கிறதுக்கு தொடங்கியிருக்கிறார்கள் நீங்கள் தமிழர்கள் அது தமிழர்கள் தானே என்று கைவிட்ட நீங்கள் அதுக்கு பிறகு முஸ்லீம்கள் அது முஸ்லீம்கள் தானே என்று கைவிட்ட நீங்கள் ஆனால் இன்றைக்கு உங்களோட கதவுலையே தற்ற அளவுக்கு எங்களுக்கு நடந்த அநியாயங்கள் தொடர்ச்சியாக எழுபத்தி மூன்று வருடங்களாக நடக்கிற அநியாயங்கள் இன்றைக்கு கட்சி வேதங்கள் என்ற அடிப்படையில் வந்து உங்களுக்கு வருகின்றது அடக்குமுறை ஒரு தரப்புக்கு நடந்தால் அது பரவம் அதை இந்த சிங்கள பௌத்த மக்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய அழிவும் வந்து நிச்சயம் என்றதை விளங்கிக் கொள்ளட்டும் உண்டு மட்டக்களப்பு கோரலை பெற்று தெற்கு கிரான் பிரதேச பிரிவின் வாகனேரி குடாமுனைக்கல் கிராமத்தில் நேற்று வீசிய மினி சூறாவளினால் முப்பது வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கிரான் செயலாளர் தெரிவித்துள்ளார் நேற்று வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணியளவில் வாகனேரி கடல் கிராமத்தில் ஏற்பட்ட திடீர் சூறாவளி மற்றும் மழை காரணமாக இந்த அர்த்தம் ஏற்பட்டுள்ளது இதில் இரண்டு வீடுகள் முழுமையாகவும் இருபத்தெட்டு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னர் போலீஸ் பிரிவில் உள்ள ஆறு இடங்களில் அமைந்துள்ள கத்தோலிக்க ஆலய மற்றும் சிற்றாலய சுரபங்கள் மீது கடந்த சில தினங்களாக தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜேவர்த்தன இன்றைய தினம் காலை மன்னேருக்கு விஜயம் செய்து சேதத்திற்கு உள்ளான கத்தோலிக்க ஆலயம் மற்றும் சிற்றாலய சுரூபங்களை பார்வையிட்டார் மன்னேருக்கு இன்றைய தினம் காலை விஜயத்தை மேற்கொண்டு வருகை தந்த கம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜேவர்த்தன மன்னார் புனித செபஸ்தியர் பேராலயத்திற்கு சென்று ஆலய பகுத்தந்தை அருட்தந்தை ஞான பிரகாசம் அவர்களை சந்தித்தார் அதனைத் தொடர்ந்து கடந்த திங்கள் செவ்வாய் புதனாக்கிய மூன்று தினங்களிலும் அதிகாலை நேரம் மன்னர் பகுதியில் அமைந்துள்ள ஆறு கத்தோலிக்க ஆலயங்கள் மற்றும் சிற்றாலய சுரூபங்கள் மீது இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தையும் ஏற்பட்ட சேதத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன நேரடியாக சென்ற பார்வையிட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மன்னார் போலீஸ் பிரிவின் மூன்று இடங்களில் உள்ள கத்தோலிக்க சிற்றாலய சிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் குறித்து கருத்து வெளியிட்ட பாதுகாப்பு செயலாளர் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்து விசாரணைகளை உடனடியாக முன்னெடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றவாளிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இதேபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அம்பாறையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகவியலால் அனுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செல்வபுரம் பகுதியில் ஆணவர்கள் சடலமாக அடையாளம் காணப்பட்டுள்ளதை அடுத்து போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லை கிராமமான முரிகண்டி செல்வபுரம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலேயே குறித்த சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது நூற்று ஐம்பத்தி நான்காம் கட்டை ஏ ஒன்பது வீதியில் அமைந்துள்ள குறித்த வீட்டின் உரிமையாளரை இவ்வாறு சட்டமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை கிடைக்க திமுக தொடர்ந்து வலியுறுத்தும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார் அதேபோல் இலங்கை தமிழர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என்று முதல்வர் உறுதி கனிமொழி கோரியுள்ளார் தூத்துக்குடி சென்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியிடம் இலங்கை தமிழர் அகதி முகாம்களின் பிரதிநிதிகள் மனவொன்றை கையளித்தனர் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மாவட்டங்களில் உள்ள இலங்கை தமிழர்கள் வசிக்கின்ற ஒன்பது முகாம்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளை இதன்போது கனிமொழியை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்